வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பையன் இந்த வீரர் இனிமேல் டீமில் இருந்தார் அப்படின்னா ரோஹித் சர்மாவுக்கு தான் அது வந்து பெரிய ஒரு ஆபத்து அப்படிங்கிற மாதிரி வந்து சச்சின் வந்து எச்சரிச்சிருக்காரு அதுவும் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கிரிக்கெட் வீரரான சும்மன் கில்ல வந்து விமர்சனம் பண்ணி சச்சின் வந்து இப்போ வந்து பேசியிருக்காரு சச்சின் மட்டுமா திட்டுறாரு மற்ற ரசிகர்களுமே தான் வந்து திட்டுறாங்க ஏன்னால் ரெண்டு இன்னிங்ஸ்லையுமே வந்து கில்லு பார்த்தீங்கன்னா பெருசாக ஸ்கோர் அடிக்காமல் அடுத்தடுத்து அவுட் ஆகியிருக்காரு அதுவும் வந்து ஒரு புறம் வந்து எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத ஜெய்ஸ்வால் வந்து செஞ்சுரி ஹாஃப் செஞ்சுரி இந்த மாதிரி அடிக்கிறப்ப அட்லீஸ்ட் வச்சு ஒரு ஹாஃப் செஞ்சுரியாச்சும் கில் வந்து அடிச்சிருக்கலாம் ஆனால் அது கூட பண்ணாமல் அவர் வந்து அவுட் ஆகிட்டு வந்து போயிட்டார் இது வந்து இப்போ டீமுக்குள்ளே பெரிய ஒரு சர்ச்சையாக வந்து மாறி இருக்கு இனிமேல் வந்து அந்த ஓவர்சீஸில் வந்து கில்லை வந்து அழைச்சிட்டு போவாதீங்க அவருக்கு இந்தியா ஆடுகளங்கள் தான் செட் ஆகும் இந்தியாவை தவிர்த்துட்டு வெளிநாட்டில் அவரெலாம் வந்து பெருசாலாம் அவரை நம்ப முடியாதுங்கிற மாதிரி விமர்சனம் உண்டாயிருக்கு அது உண்மை தான் ரிஷப் பண்டுக்கு வந்து டெஸ்ட்டில் ரொம்ப முக்கியத்துவம் ஏன் கொடுத்தாங்கன்னா தோனியை விட அதிக ரெக்கார்டு டெஸ்ட்டில் பண்ணிட்டு பண்ணியிருக்காரு வெளிநாட்டு ஆடுகளங்களில் தோனி செஞ்சுரி அடிக்காத ஆடுகளங்களில் பல ஆடுகளங்களில் அவர் வந்து செஞ்சுரி அடித்தார் அதனால தான் நிரந்தரமான ஒரு கீப்பராக அவரை வச்சுருந்தாங்க அந்த மாதிரி வந்து இப்போ சச்சின் என்ன சொல்கிறாருன்னா இந்தியாவுக்குள்ளே டெஸ்ட் நடக்குது இந்தியாவுக்கு ஒரு டீம் வராங்க அப்படின்னா கில்லுக்கு சான்ஸ் கொடுங்க அவரை யூஸ் பண்ணிக்கோங்க பட் வெளிநாடு அப்படிங்கிறப்ப கில்லை எடுக்காமல் அவருக்கு பதில் வந்து ஒரு சஞ்சு சாம்சன் கே எல் ராகுல் இந்த மாதிரி வீரர் ரன்னிங் வந்து யூஸ் பண்ணுங்கள் கில் இருக்கிறது வந்து டீம் இந்தியாவுக்கு தான் வந்து ஆபத்து தேவையில்லாம ரெண்டு வாய்ப்பு வந்து வீணடிச்சாரு ருத்ராஜ் கெய்க்வாட்டுக்கு கூட வந்து ஒரு சுழற்சி அடிப்படையில் ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கலாம் இவரை நம்புறது வந்து வேஸ்ட்டு இனிமேல் நம்புறதை வந்து வேஸ்ட்டு இவர் யாரும் அதை பார்க்குறப்பே தெளிவாக தெரியுது ஆடுகளங்களில் இவரால் தாக்குப்பிடிக்க முடியாதுன்னு வெஸ்ட் இண்டீஸ்லேயே இந்த நிலமை அப்படின்னா இன்னும் நம்ம ஆஸ்திரேலியா இங்கிலாந்துலாம் போனோன்னா இன்னும் அவ்வளோதான் அதனால் வந்து இவர் உடனடி தூ உடனடியாக வந்து டீம்லேருந்து தூக்குங்க அப்படிங்கிற மாதிரி சச்சின் வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு நன்றி